டெங்கு காய்ச்சல் பரவு தடுக்க கம்புசி ஆகின்ற மீனை வளர்க்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அதை பற்றின செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தண்ணீர் தேங்கும் இடங்களில் கொசுக்களை கட்டுப்படுத்த கம்புசியா மீன்களை வளர்க்கும் திட்டத்தை மீன்வளத்துறையோடு இணைத்து சுகாதாரத்துறை செயல்படுத்த உள்ளது. டெங்கு காய்ச்சல் பரவலால் மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். மழைக்காலம் தொடங்கிவிட்டாலே டெங்கு பாதிப்பின் ஆதிக்கம் தொடங்கிவிடுகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் தண்ணீர் தேங்கும் இடங்களில் கொசுக்களை கட்டுப்படுத்த கம்புசியா மீன் வளர்க்கும் திட்டத்தை மீன்வளத்துறையோடு இணைத்து சுகாதாரத்துறை செயல்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெங்கு காய்ச்சல் ஏடிஎஸ் ஏஜெப்தி வகை கொசுக்கள் மூலம் பரவுகிறது. டெங்கு காய்ச்சலுக்கான சிகிச்சை இல்லை என்பதால் அதனை முன்கூட்டியே தடுப்பது நல்லது. டெங்கு பாதிப்பை பொறுத்தவரையில் புதுச்சேரியில் கடந்த ஜனவரி முதல் அக்டோபர் வரை 1421 பேர் டெங்குவினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 2 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். டெங்குவின் பாதிப்பு தற்போதும் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்நிலையில் டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவது குறித்து பேசிய சுகாதாரத்துறை இயக்ககம், டெங்கு பரப்பும் கொசுக்கள் நல்ல நீரில் முட்டையிட்டு பெருகும் என்றும், எனவே பொதுமக்கள் தண்ணீரை தேங்கவிடாமல் பார்த்துக் கொள்வது அவசியம் என்றும் தெரிவித்துள்ளது. கொசுக்களின் உற்பத்தியை தடை செய்வதே டெங்கு பாதிப்பை குறைப்பதற்கான சிறந்த வழியாகும். கம்புசியா வகை மீன்கள் கொசு லார்வாக்களை, அதாவது கொசு முட்டைகளிலிருந்து வரும் கொசு புழு உண்டு வாழும். இந்த மீன்களை நல்ல தண்ணீர் உள்ள கிணறுகள் மற்றும் நீர்நிலைகளில் விட திட்டமிட்டு இருக்கிறோம். இதை புதுச்சேரி மீன்வளத்துறையுடன் இணைத்து செயல்படுத்த உள்ளோம் என்று தெரிவித்துள்ளது. கம்புசியா ஒரு நன்னீர் மீன் இனமாகும். இந்த மீன்கள் நீரில் உள்ள கொசு புழுக்களை உண்பதால் கொசு உற்பத்தி தடுக்கப்படுகிறது. குறிப்பாக கிணறுகள், நீர்நிலைகளில் உள்ள கொசு முட்டைகளை கொசுவின் புழுக்களை சாப்பிடும். நம்பவூர் நெத்திலி மீனை போன்றே காணப்படும் கம்புசியா மீன் சாப்பிட உகந்தவை அல்ல என்று சொல்லப்படுகிறது. இதை நீர்த்தேக்க தொட்டிகள், குளங்கள், காலி இடங்களில் நீர் தேங்கியுள்ள இடங்களில் விட்டால் அதில் உள்ள கொசு புழுக்களை உண்டு வாழும். அதேபோல் தொட்டிகள், குளங்களில் உள்ள அழுக்குகளை சுத்தம் செய்துவிடும். நீர் வற்றிவிட்டாலும் அதன் முட்டைகள் அங்கேதான் இருக்கும். தண்ணீர் வந்தவுடன் மீண்டும் உயிர் பெற்று செயலாற்ற தொடங்கிவிடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.